வணக்கம். நான் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ்க்காக இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா பேசுகிறேன். சுரேஷ் கிருஷ்ணாங்கிற பேரில் டைரக்டராக தான் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் வெரி ரீசன்ட்லி ஒரு ப்ரொடியூசராக நான் லான்ச் ஆகியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவிஷன் சீரியல் புது யுகத்துக்காக உணர்வுகள்ங்கிற அர்ச்சனா நடித்தாங்க, அந்த சீரியல் நடந்தது. இப்போது அது 150th எபிசோடு வரப்போகிறது. அந்த 150th எபிசோடோடு அந்த கதையை முடித்து ஒரு புது கதை, ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நான் உங்களை சந்திக்கிறது, இந்த பேசுகிறதுக்கு, இந்த இன்டர்வியூக்கு ஒரே காரணம் அந்த ரிகார்டிங் தட் நியூ சீரியல். இந்த நியூ சீரியல் இஸ் கால்ட் ஆஸ் டைட்டில்ட் ஆஸ் அரங்கேற்றம். ஒரு என் கேரியரில் சினிமாவில் மோஸ்ட் ஆஃப் இட் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸும் மியூசிக்கல்ஸ் காமெடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நெவர் பிஃபோர் நான் அரங்கேற்றத்தில் இருக்கிற தீம் நான் எப்போவுமே பண்ணதில்லை. பிகாஸ் இட் இஸ் டீலிங் வித் அ வெரி வெரி பவர்ஃபுல் தீம். இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற ஒரு ஹாட் கரண்ட் மேட்டர், தட் இஸ் ரேப். ரேப், ரேப் விக்டிம், ரேப்போட விக்டிம்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் வாட் தி கோ த்ரூ, அதுக்கப்புறம் பின்னாடி மீடியா ரியாக்ஷன்ஸ், பப்ளிக் ரியாக்ஷன்ஸ், வாட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த ஃபேமிலி. இப்போது நடந்த நிர்பயா கேஸ் சரி, உமா மகேஸ்வரி, சேட்லி அந்த விக்டிம்ஸ் தே டைட், விச் இஸ் வெரி சேட் திங். பட் அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா வாட் ஆல் வுட் ஹவ் ஹேப்பன். இந்த மாதிரி நிறைய இருக்காங்க நம்ம சொசைட்டியில். தெர் ஆர் ஸோ மெனி கேர்ள்ஸ், உமனி உமன் ஹூ ஹவ் பீன் ஒரு விக்டிம்ஸ், பட் அவள் பல காரணத்துக்காக வெளியில் வந்து பேசுகிறதில்ல. தெர் இஸ் எ ஹியூஜ் ஸ்டிக்மா இன் தட். அது சொசைட்டி அதனோட ஆக்செப்டன்ஸ் சரி, சொசைட்டியில் வர எமோஷ்னல் அதனோட டர்மாயில் சரி, ஐ திங்க் யாருமே வெளியில் வரதில்லை, ஒரு ஸ்டிக்மான்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கதை நாங்கள் செலக்ட் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை சும்மா நான் நெட்டில் போய் பல ரேப் விக்டிம்ஸோட சில ஸ்டோரிஸ் அவளோட கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னு ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்தது. மை காட், என்னெல்லாம் தே கோ த்ரூ, வாட் ஆல் எமோஷ்னல். அதில் நிறைய எழுதியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ரேப் விக்டிம், அந்த பர்சன், அந்த உமன் வந்து அவங்க வந்து இதை நான் எனக்கு தேவைங்கிறதுக்காக தே டோன்ட் ஆக்செப்ட் இட், இட் ஹேப்பன்ஸ் டு தம் ஃபஸ்ட். இட் இஸ் நாட் அவங்க நினச்சி நடக்கிறதுல, அது அவங்க மேலே சம் பீப்புள் புஷ் இட் ஆன் தம். என்ன ட்ராஜடி, அது வெளியில் சொன்னால் அசிங்கம், அது வெளியில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஊரை சுற்றி என்ன பண்ண பேசுவாங்க சொல்லிட்டு பல கேர்ள்ஸ் அப்படி சொல்கிறதில்ல, அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன வரும், பப்ளிக்கில் என்ன வரும், எல்லோரும் என்ன பேசுவாங்க. இதே பாதி அந்த ரேப் ரேப் பண்ணின பீப்புளுக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக ராபாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எமோஷனல், நாங்கள் இந்த பேசிக்காக அந்த உமனோட எமோஷன், அந்த உமனோட மனநிலை, அந்த ஃபேமிலியோட எமோஷன்ஸ் என்ன, இது வந்து ஒரு மேரீட் உமனுக்கு நடக்கிற மாதிரி ஒரு மேட்ரு டச் பண்ணியிருக்கோம். அந்த ஹஸ்பண்ட் வாட் ஹீ ஹவ் ஹீ சீஸ் இட், அவன் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறான், வாட் ஆல் ஹேப்பன்ஸ். ஐ திங்க் ஒரு ரொம்ப 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 டிஃபிகல்ட், ரொம்ப ஒரு சேலஞ்சிங் தீமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் ஐ எம் ப்ரொடியூசிங் இட். என்னோடய டைரக்டர் வந்து பிரபு சங்கர்னு எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கார், ஹீஸ் டைரக்டிங் இட். நான் இதை கதை திரைக்கதைக்கு நம்ம ஷேக்லாருங்கிற ஒரு வெரி வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட்டர், டுடே மோஸ்ட் பாப்புலர் ரைட்டர் இன் டெலிவிஷன் பார்லன்ஸ், அவரை கூப்பிட்டுருக்கேன், அவர் பண்ணியிருக்காரு. மியூசிக் எனக்கு சாங்ஸ் ரொம்ப ரீ ரெக்கார்டிங்காக தேவா சார் ஆஸ் யூஷுவல் பண்ணுறாரு. டைட்டில் சாங்காக பா விஜய் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோடய ஃபேவரட் குரூப்பும் என்னோடய நல்ல டீமோட இந்த ப்ராஜெக்ட் இப்போது ஸ்டார்ட் ஆகுது, ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. இது வர 26ஆம் தேதி புது யுகத்தில் 8 PM எவ்ரிடே வரும். ஸோ ரெகுலரான இந்த மாமியார் மாட்டு பொண்ணு இந்த மாதிரி கதையெல்லாம் டச் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சிங் தீம், ஒரு ரியலிஸ்டிக் தீம், இது வந்து இன்றைக்கி நாட்டில் நடந்துட்டுருக்கிற இது, இதுலேருந்து என்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்குமா, வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ் அவைலபிள், ஹவு தி சொசைட்டி ஷுட் லுக் அட் தட் ரேப் விக்டிம், ஸோ அதனால் வாட் இஸ் தி அதர் சைட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் தி அதர் த பீப்புள் மாதிரி ஒரு ரெண்டு சைடுமாக பார்த்துட்டு ஒரு, ஆனால் இது ஃபுல்லாக ஒரு எமோஷ்னல் ஸ்டோரியாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவும் வியூ பண்ணிட்டு போயின்ட்டுருக்கோம்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் அ சேலஞ்சிங் திங், பட் புது யுகமோட எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ஆல்சோ. ஐம் ஷுர் நீங்களும் பார்த்து இந்த ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ் நல்லா வருங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. நான் பல சம்பவங்கள் பற்றி நாங்கள் டச் பண்ணல. இந்த வந்து இந்த கதைக்கு வர ஒரு சம்பவம் தான் இது. வந்து ஆக்சுவலி ரேப்ங்கிறது இட்ஸ் அ வேற ஆளுக்கு நடக்கிற மேட்ரு தான், பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் இஸ் அ ரேப். அது அந்த வாட் கோஸ் த்ரூ தட் உமன் தான். இது வந்து நாங்கள் ஒரு கேங் ரேப்பாகவே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு எமோஷ்னலி டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் இதை வந்து ஒரு ரேப்புங்கிற தாட்டே வந்து எப்படி இதனோட டைமென்ஷன்ஸ் வரப்போகிறது தான் மெயின் தீம். இல்லை ஒரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாமே ஒரு 2 hours சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டு. ஏன்னா நிறைய மேட்டர்ஸ் அதை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து தேவையில்லை சினிமாவுக்கு. அந்த உமன் அந்த கேரக்டர் அந்த அந்த லிட்டில் டைமென்ஷன்ஸோட பார்த்தீங்கன்னா பல ஃபிலிம்ஸில் வந்து அந்த அப்புறம் உமன் வந்து ரிவெஞ்சுக்கு போயிடுவா, ஹீரோ போய் சாவடிச்சிருவான், இந்த மாதிரி தான் நாங்கள் ஜென்ரலாக தீம் டீல் பண்ணுவோம். பட் இது வந்து டிவி சீரியலாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதே எங்களுக்கு பாசிட்டிவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல முடியும். எமோஷன்ஸோட ஆஸ்பெக்ட்ஸு டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பிட் பை பிட் சொசைட்டியோட மீடியாவோட எல்லாமே நாங்கள் ஐ திங்க் இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்கிற ப்ளஸ் ஐ திங்க் சினிமாவில் கூட இல்லை. எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஒரு கதைக்கு. ஜென்ரலாக என்னோடய பர்சனல் இதுனால் ரொம்ப போட்டு ஜிவுன்னு இழுக்கக்கூடாது எதாக இருந்தாலும். ஸோ இப்போ பண்ணின சீரியல் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50 தான் பிளான் பண்ணோம். உணர்வுகள் நல்லா இருந்து சொன்னோம், இன்னொரு 100 பண்ணோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா நாங்களே டைல்யூட் ஆகிடும் மெயின் ஸ்டோரி சொல்லி நாங்களே அதை குவைட்டை நிறுத்தி புது கதைக்கு போயிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இது வந்து எப்படி எக்ஸைட்டிங்காக வருது நம்ம ஆஸ் அ டைரக்டர் நான் ஆஸ் அ கிரியேட்டர் ஐ நோ இது வந்து நல்லா போயின்னு இருக்கு, இது எமோஷன்ஸ் தாங்கிறது, இது வந்து இந்த சீன் வந்து இட்ஸ் ஒர்க்கிங். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. எப்போ எனக்கு ஃபீல் ஆகிடும் இல்லை சேனல் நாங்கள் ஃபீல் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவோம். பட்டு 1000, 2000 அந்த மாதிரி மைண்ட்லலாம் இல்லை, நல்லா வரணும், எஃபெக்டிவாக இருக்கணும், ஆடியன்ஸ் ஷுட் என்ஜாய். அதுதான் மெயின் ஐடியா. ஒரு நான் அப்போது என்னோடய கேரியரில் ஸ்டார்ஸ் வச்சும் பண்ணியிருக்கேன். சின்ன படங்கள் ஆஹா மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு, சங்கமம் மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு, தெலுங்கில் கன்னடத்தில் மலையாளத்தில் எல்லாத்துலேயுமே எப்போதுமே நான் வேரியேஷன் பண்ணினே இருந்திருக்கேன். என்ன பெரிய ஸ்டார்ஸோடு நம்ம படங்கள் நல்லா ஓடினதுனால நீங்கள் அது மட்டும் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் வித்தியாசமான படங்கள் டீல் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் சுஹாசினி வச்சுன்னு ஒரு அப்போது 1991-1992 ஒரு அம்மான்னு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் தீம் டீல் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு சினிமாவுக்கு சினிமா. பட் டிவி வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர பாக்கி எல்லாமே சேம் தான். அதே கேமரா, லைட்ஸு, ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ள க்ரியேஷன், எமோஷன், மியூசிக் எல்லாமே இருக்குது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆக்சுவலாக இது வந்து மோர் சேலஞ்சிங். அது ஒன் டைம் ரிலீஸ் ஆகிடும், அப்புறமா படம் ஒரு தடவை ஒரு வாரம் 20 நாள் 25 நாள் ஓடியாச்சுன்னா படத்தோட ஸ்டாக் முடிஞ்சு போய்டுறது. இது எவ்ரிடே நாங்கள் இதில் இருக்கோம், இன் தி ட்ராயிங் ரூம் ஆஃப் எவ்ரி ஹவுஸ். ஸோ அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எவ்ரிடே அந்த 30 minutes வந்து அவங்கள உட்கார வைக்கிறது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்ச். என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் டஃப்பாக பார்க்கும்போது சினிமா விட இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஷேர்னு அப்படி சி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கேரியரில் சினிமா அப்படியே வரும் எனக்கு. அது கடவுள் அனுகிரகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து போய் தேடவே இல்லை, தானாகவே வந்தது. சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட், சார் இது முடிகிறதுக்குள்ள அடுத்த ப்ராஜெக்ட் வரும், அடுத்த ப்ராஜெக்ட் வரும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும்போது ஒரு ட்ரெண்ட் மாறும், மாறி எடுத்து பெரிய பெரிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய சினிமாவோட சேலஞ்சஸ் வேறு மாதிரி ஆகும்போது நமக்கு வந்து அந்த ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிற படங்கள் கம்மியாகிடுது. சரி ஓகே, இப்போ நான் அதிலே ஃபீல் பண்ணிட்டு நமக்கு சினிமா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி இல்லாமல் உட்காராமல் சரி டெலிவிஷன் ஒரு இதடின்னு கூப்பிட்டாங்க பண்ணுறீங்களா, அதுவும் ப்ரொடியூசராக. ஸோ இதில் வந்து நான் டெலிவிஷனில் டைரக்ஷன்னு நான் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் மகாபாரதம் கொஞ்சம் பண்ணேன், இப்போ உணர்வுகள் கொஞ்சம் பண்ணேன், இப்போ இது. ஸோ பட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமாவில் ஒரு க்ரியேட்டிவாக நான் இருந்துகிட்டே இருக்கேன். ஸோ கன்சல்ட் பண்ணுறதுக்கு அது ஐ திங்க் என்னோடய ஓன் ஃபேமிலிட்டு தான் நான் பேசுவேன், இந்த மாதிரி பண்ணலாமா ஓகே. எனக்கு ஒரு இப்போ ஒரு சில ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் எனிமீஸ் கிடையாது.
பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சம்டைம்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும் ஷேர் பண்ணணும்னா ஐ டாக் டு சம்படி, பட் மோர் அண்ட் மோர் என்னோடய ஓன் ஃபேமிலியோடு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ரெண்டு மூணு ப்ரப்போசல் ஒரு தெலுங்கில் ஒன்று அனௌன்ஸ் ஆச்சு. நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் பேக் இந்த தெலுங்கானா அண்ட் இந்த எலெக்ஷன்ஸ்னால எல்லாமே கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிடுது. இப்போது அதுவும் வெரி சூன் ரெடி ஆகிட்டுருக்கு, மேபி நெக்ஸ்ட் 2 மந்த்ஸில் அது ஸ்டார்ட் ஆகிடும். தமிழில் கூட ஆல்ரெடி நான் ரெண்டு ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணியாச்சு, பேசியாச்சு. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, சினிமா முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவிஷன், அப்புறம் அதுக்காக தான் வராங்கன்னு இல்லை. இன்றைக்கி எல்லாமே பெரிய அதே காம்படிஷன் தான், சினிமாவும் சரி டெலிவிஷனும் சரி ஈக்குவலி சேலஞ்சிங் ஜாயிங். ஐ திங்க் சினிமா டெலிவிஷன் ரெண்டுமே பேரலாக நான் பண்ணலாம் இருக்கேன். அது வந்து அது திங்கிங் தான். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த படம் ஜோக்காகவே சொல்லுவோம், அந்த ஒரு பாட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்னொரு பாஷா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ரஜினி சாரும் அந்த ஒரு தடவை பேசணும் அப்புறம் விட்டுட்டோம். ஸோ அந்த டாபிக் அந்த மறுபடியும் பாஷா 2 பண்ணுறது வந்து டெஃபினட்டாக நாட் இன் தி கார்ட்ஸ். ஸோ எனக்கு பார்ட் 2 இல்லை, பட் இப்போது அந்த டைமில் பண்ணின படம் மறுபடியும் இப்போ கூட அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணலான்னு. சத்யா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஃபஸ்ட்டு படம். அது வந்து அதனோட எமோஷன், அதனோட ஆங்கர், ஒரு யூத்தோட ஒரு மேட்டர் வந்து இப்போ கூட அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பண்ணலான்னு எனக்கு எப்போவுமே உண்டு. பாக்கி நிறைய ஃபிலிம்ஸில் பாஷா எஸ் அதை வந்து சீக்வல் பண்ணாமல் மேபி அதே வந்து இப்போ ப்ரெசண்ட் ஆக்ட்ரஸை வச்சு பண்ணலாம், நாட் நோ மேபி ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் பண்ணலாம். ஏன்னா இப்போது ரஜினி சார் இருந்தும் ஃபுல் ஃபார்மில் இருக்கார், மேபி எ லிட்டில் லேட்டர். பட் எஸ், சம் ஃபிலிம்ஸ்க்கு வந்து எவர் க்ரீனாக இருக்குது. அதனால்தான் இன்றைக்கி கூட சத்யாபத்தி பேசப்படுறது, அண்ணாமலை, பாஷா, கே டிவியில் பார்த்திங்கன்னா ஆஹா போட்டுகிட்டே இருப்பாங்க. சில ஃபிலிம்ஸை நம்ம எப்போதுமே மறுபடியும் மறுபடியும் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் இப்போ எப்படி டான் பில்லா, பில்லாக்கு அப்புறம் மறுபடியும் பில்லா பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த பார்ட் சீக்வல் வந்து நம்ம ஊரில் ரொம்ப அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் அதில். சரி, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு டெலிவிஷனுக்கு. எஸ் சினிமா பண்ணலாம், பட் அது இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டிஸ்கஷன்ஸில் நான் இன்னும் இறங்கலை. பட் எஸ் அந்த பிளான் இருக்குது. சார், எல்லா சேனலுமே பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி பல இம்பார்ட்டண்ட் சேனல் லைக் சன், விஜய், ஜெயா, கலைஞர் டிவி இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ இவங்களோட ஒரு ஸ்பேஸ் தனியாக ஆல்ரெடி ஆக்கியபை பண்ணிட்டாங்க. பட் ஆடியன்ஸ் இன்றைக்கி என்னென்னா, எங்கே இருந்தாலும் நல்ல ப்ரோக்ராம் இருந்தால் பார்க்குறாங்க. இப்போ புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் சேனல், அதை நிறைய பார்க்குறாங்க. ஸோ சன் நியூஸ் தான் பார்ப்பாங்கன்னு இல்லை, தெர் ஆர் அதர் ரெடி டு சி அதர் சேனல்ஸ் ஆல்சோ. விஜய் எப்படி பார்க்குறாங்க, எப்படி ஒரு கலைஞர் டிவி, சில ஸ்பெசிஃபைடு ப்ரோக்ராம்ஸை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புதுயுகம், இப்போ தான் பேபி, இன்னும் 1 இயர் கூட ஆகலை, பட் ஆல்ரெடி புதிய தலைமுறையோட அந்த அதனோட ஒரு மைலேஜ் இருக்குது. ஸோ இவங்க நல்லா பண்ணுவாங்க, வித்தியாசமாக பண்ணுவாங்கங்கிற புதிய தலைமுறையினால இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸுக்கு இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொரியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து டப் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் தட் புதுயுகம் வந்து இட் வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் டெஃபினெட்லி வில் ஹாவ் அ ஸ்பேஸ் ஃபார் இட் செல்ஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் கூட அனில் கபூர் வந்து இப்போ ஒரு டெலிவிஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய ஆக்டர், ஹாலிவுட் ஃபிலிம் MI 3-4 ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து டெலிவிஷனும் ஒரு சீரியல் பண்ணுறாரு. ஏன்னா டெலிவிஷன் வந்து முதல்ல ஒரு தூர்தர்ஷன், ஒரே ஒரு சன் டிவி மட்டும்தான் இருந்தது. இப்போது இட் ஈஸ் ஒரு மேஜர் ஒரு அவுட் சோர்ஸ். நிறைய பீப்புள் எப்படி சினிமாவுக்கு பர்மனெண்ட்டாக வந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி டெலிவிஷனை நான் ஸ்டாப் பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஆடியன்ஸ் அது, அண்ட் அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம ஜெயிக்கிறது ஈக்குவலி டிஃபிகல்ட். ஸோ பிக் ஸ்க்ரீன், சின்ன ஸ்க்ரீனோட சின்ன டிஃப்ரென்ஸ் தவிர அதான் சொன்னேன், எல்லாமே தி ஹோல் ப்ராசஸ் இஸ் த சேம். ஸோ ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் தட் டெலிவிஷன் சினிமாங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது இனிமேல். போப்போ இதுலேயும் பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுவாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்லாம் இல்லை. இப்போ ஈவன் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சினிமா ஆர்வம் இருக்குது. நான் எப்போதுமே எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஷாருக் கான் டெலிவிஷனில் தான் இருந்தார், இன்றைக்கி 1 ஸ்டாராக இருக்கார். என்னோட 25 இயர்ஸ் ஃபிலிம் கேரியரில் என்னோடய எல்லா படத்துக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரி ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த புது டெலிவிஷன் சீரியல் புதுயுகத்துக்காக அரங்கேற்றம் இந்த சீரியலுக்கு அதே ஆதரவு கொடுப்பேங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக் எவ்ரி டே 8 PM புதுயுகத்தில் வரும் மாம் 26ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதம் 26ஆம் தேதியிலேருந்து. ப்ளீஸ் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ.